Hello guys, welcome to our channel. இன்னைக்கு மட்டன் குழம்பு தேங்காய் பால் ஊத்தி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயை காய வச்சிட்டு அதல நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பட்டை கிராம்பு ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை கிராம்பு சோம்பு ஸ்டார் அந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இப்போ லைட்டாக அதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து பட்டை கிராம்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோம்னா சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போடணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. நெக்ஸ்ட் தக்காளி போடலாம். தக்காளி வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி மத்தியட்டும். இப்போ உப்பு போட்டு தக்காளி வதக்கியாச்சு. இன்னும் வதங்கணும். நம்ம அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். மூடி போட்டு வச்சோம்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி வதங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு டைம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் ஆகட்டும். மூடிய வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். வதங்கியிருக்கும். ஓகே, இந்தளவு வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவைக்கு நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது தேவையான மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இது காஷ்மீரி சில்லி நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். உங்களுக்கு வேணால் சாதா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வீட்டில் வச்சு கரம் மசாலா வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலா நல்லா வதங்கணும். சிம்மில் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்குங்க. மசாலாவோட கலர் வந்து மாறிடக்கூடாது. அதே சமயம் மசாலா வந்து எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். மசாலாவோட வாசம் நல்லா இருக்கும். இது ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மசாலா நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் அரைச்சது 2வது தண்ணி இப்போ எடுத்துக்கிறேன். முதல் பால் எடுத்து வச்சுட்டேன். இது 2வது பால்.
நல்லா பொரிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது பால் கம்மியாக தான் இருக்குது, நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா போதும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுடுங்க, ஏன்னா மசாலாவோட கலர் மாறிடக்கூடாது, அதனால் நம்ம திரும்ப தண்ணி ஊற்றுற வரைக்கும் இந்த மசாலாவுக்கு சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஸ்டவ்வை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தீஞ்சிரும் கலர் மாறிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொதி வரட்டும், இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, இதெல்லாம் எல்லாமே சாம்பார் காரக்குழம்புலலாம் போட்டு கொடுத்துருப்போம் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி சிக்கன் மட்டன் குழம்புல போட்டோம்னா அந்த கறியோட கவுச்சி வாசம் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கறியோட கொழுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொழுப்பு கறியாக வரும்போது இதை நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா குழம்பு வந்து பிசு பிசுன்னு ஆகிடும், ஒரு மாதிரி வெள்ளையாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும், கொழுப்பு நல்லா வெந்தும் இருக்கும், கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் நமக்கு, குழம்பு அந்த பிசு பிசு தன்மையும் ஆகாது. இப்போ எல்லாம் போட்டாச்சு, இப்போ இது வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நான் மட்டன் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் நம்ம இந்த காய்க்கு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும். இந்த காயெல்லாம் நல்லா முங்குற மாதிரி அமுக்கி விட்டுட்டு அமைத்து விட்டாச்சு, இப்போ மூடி போட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து எல்லாமே ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்ச கறி எடுத்து அந்த தண்ணி எல்லாமே இருக்குது கறியில், அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இதில் போட்டுக்கலாம். அப்போ ஒரு 1/4 மணி வேகும்போது தான், சேர்ந்து வேகும்போது தான் உங்களுக்கு கறியில் இந்த மசாலாலாம் அதில் ஏறும். இப்போ வந்து கறியில் வந்து நான் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன், அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 3 விசில் போதும். இப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் போட்டு திரும்ப வேக வைப்பேன் காயோடு சேர்த்து. ஒவ்வொரு கறியை பொறுத்து உங்களுக்கு டைம் ஆகும், ரொம்பவும் வேகாடு விட்டிங்கன்னா கறி குழஞ்சிச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது எங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும், இப்போ போட்டுக்கலாம் அந்த இடத்துல. நல்லா கலரி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், இது வெந்தவனா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த குக்கரில் இருந்த தண்ணி அந்த இதெல்லாம் கழுவி எடுத்தாச்சு, அதை கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். அது கறி ஒட்டியிருந்துக்கோம் குக்கரில், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் சேர்த்து நல்லா கலரிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணி எல்லாமே போட்டு வேக வச்சிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு.
இப்போ பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. அந்த பால் எடுத்து இதை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசாக சூடாகணும். நம்ம ஊற்றின பால் வந்து சூடாகணும். கொஞ்சம் சூடானவொடனே இறக்கிடலாம். லேசாக கொதி வரப்போது போதும், நம்ம எப்போவுமே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, இல்லை இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்டான உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு மட்டன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காய் பால் ஊற்றின மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டிஃபனுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியாக தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ கொஞ்சம் தனியாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே தேங்காய் பால் ஊற்றிக்கிறனா இறுகிடும். நல்லா குருமா மாதிரி, கிரேவி மாதிரி வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.